Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல ஒரு குட்டி கதை பாப்போம். குரங்கும் முதலையும். ஒரு ஊருக்கு வெளியே ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆற்றோட கரையில ஒரு அழகான நாவல் மரம். நாவல் மரத்துல பழுக்கக்கூடிய நாவல் பழங்களை சாப்பிட்டு குரங்கு ஒண்ணு உயிர் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் ஆற்றுல இருக்கக்கூடிய முதலை நாவல் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குரங்கை பார்த்து, இந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். குரங்கும், முதலையாரே, உங்களுக்கும் கொஞ்சம் நாவல் பழம் பறிச்சு தாரே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாவல் பழத்தை பறிச்சு ஆற்றிலே வாயை பிளந்துகிட்டு இருந்த முதலையோட வாயில போட்டு கொடுத்துச்சான் குரங்கு. இதை சாப்பிட்ட முதலை, ரொம்ப இனிப்பா இருக்கே, ரொம்ப ருசியா இருக்கே, என்னோட மனைவிக்கும் கொஞ்சம் பரிசு தாங்களே அப்படின்னு கேட்டுச்சான். உடனே குரங்கு இன்னும் கொஞ்சம் நாவல் பழத்தை பரிசு முதலையோட மனைவிக்கு கொடுத்து விட்டுச்சான். இதை சாப்பிட்ட முதலையோட மனைவி, இந்த பழமே இவ்வளோ இனிப்பா இருக்கே, அப்ப இதையே சாப்பிட்டு வளரக்கூடிய அந்த குரங்குடைய குடல் எவ்வளவு இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். முதலையும் குரங்கு கிட்ட வந்து, என்னோட மனைவி உனக்கு விருந்து படைக்க போறாளாம், நீ என்னோடு கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். உடனே குரங்கும் ரொம்ப சந்தோஷமா சம்மதம் சொல்லிச்சான். குரங்கு முதலையோட முதுகுல உட்கார்ந்து குதிரை சவாரி வர மாதிரி பயணம் பண்ணுதான். பாதி தூரம் வந்தாச்சு. உடனே இந்த முதலை, இனிமே குரங்கால தனித்து போக முடியாது நீர்ல அப்படின்னு தெரிஞ்சதும், உண்மையிலே விருந்து உனக்கு இல்ல, என்னோட மனைவிக்கு தான், அவதான் உன்னோட குடலை சாப்பிட ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிச்சான் முதலை. கொஞ்ச நேரம் யோசிச்ச குரங்கு, முதலையே, இத முதலையே நீ சொல்லிருக்கலாம்ல, என்னோட குடலை மரத்துல கலட்டி தொங்க விட்டுருக்கேன், திரும்ப மரத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். திரும்ப என்ன கூட்டிட்டு போனா குடலை எடுத்து மாட்டிக்கிட்டு வருவேன் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். முதலையும் கொஞ்சம் கூட யோசிக்காம குரங்கு உண்மையதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சான். வேகமா மரத்துல ஏறிச்சான் குரங்கு. முட்டாள் முதலையே, குடலை எப்படி உடல்ல இருந்து கலத்தி மாட்ட முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். உன்னை நம்பின என்ன நீ ஏமாத்திட்ட இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு. முதலையும் ஏமாந்து அதோட வீட்டுக்கு போயிருச்சு. நமக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்ல, தீமை செய்யாம இருக்கிறதே பெரிய நன்மைதான். நீதி, ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான். Thanks for watching. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.